வடமராட்சி பகுதியில் ஆசிரியை ஒருவரை மோதி தள்ளிவிட்டு தப்பியோடிய டிப்பர் வாகனத்தை எழுதுமட்டுவாழ் பகுதியில் வைத்து நெல்லியடி போலீசார் மீற்றுள்ளதுடன் அதன் சாரதியையும் கைது செய்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் கரிசனை இல்லாமல் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வழியான பின்னர் நேற்று மூன்று நாட்கள் கடந்த நிலையில் போலீஸ் டிப்பர் வாகனத்தை மீட்டுள்ளதுடன் எழுதுமட்டுவாழ் பகுதியைச் சேர்ந்த அதன் சாரதியையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சாரதியையும் டிப்பர் வாகனத்தையும் நெல்லியடி போலீசார் பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விபத்து நடைபெற்ற பகுதி பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்கு பகுதி என்பதால் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் நடவடிக்கையும் யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் சப்ரகமூவ மாகாண பதிவில் உள்ள டிப்பர் வாகனம் ஒன்று போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் மூவர் அதனை துரத்தி சென்றுள்ளனர் இதன்போது டிப்பர் வாகனத்தை திக்கம் பகுதியில் உள்ள சிறிய வீதிகளின் ஊடாக மிக வேகமாக ஓடி தப்பிச் சென்றிருந்தார் அவ்வாறு தப்பிச் செல்லும் போது சிறியீதி வாகனத்தை திருப்பும் போது எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த ஆசிரியையும் மோதி தள்ளியுள்ளார் டிப்பர் வாகனத்தை துரத்தி வந்த போலீசார் விபத்துக்குள்ளான ஆசிரியையை மீட்காது தொடர்ந்தும் டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் விபத்துக்குள்ளான ஆசிரியையை அப்பகுதி மக்களே சேர்ந்து மீட்டு நோயாளி காவி வண்டி மூலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் பின்னே அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக ஆசிரியை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கமராவில் முழுமையாக பதிவாகியிருந்தது விபத்துக்குள்ளான ஆசிரியையை மீட்காது போலீசார் நழுவிச் சென்றிருந்தமை தொடர்பில் மக்கள் கடும் விசனம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது